எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிற ஊர் காயார். நம்ம ஊரின் வரலாற்று பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் காயார். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. திருப்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஊரில் ஆடலேஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயில் பல்லவர் காலத்திய கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை படித்து இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது கோயிலோட முன்பக்கம் பாருங்கள். கோயிலுக்கு கோபுரம் கிடையாது, ரொம்ப பெரிய கோயிலும் கிடையாது, சின்ன கோயில் தான். ஆனாலுமே இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க இந்த 4 தூண், இந்த 4 தூண்லேயுமே கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் படித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மைதா மாவு போடணும், அதை போட்டுக்கலாம். போட்டு படித்து பார்ப்போம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கல்வெட்டு பார்க்கலாம். ஓகே, எப்போ என் கூட வந்திருக்க நண்பர் இப்போ கல்வெட்டில் மாவு போடுற இருப்பாங்க. எழுத்து தெரியுது பாருங்க. மாவு போட்டு முடிக்கட்டும். அப்படி நண்பர் கல்வெட்டில் மாவு பூசுகிற வரைக்கும் நம்ம இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கிற சிற்பங்கள் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, சில இது நல்லாயிருக்கு, ஆனால் எல்லாமே பழமையான சிற்பங்கள் தான். சண்டேஸ்வரர் இருக்கார், அவரை பாருங்கள். எல்லாமே பழமையானவங்க. 9ஆம் நூற்றாண்டு கடைசி இல்லைன்னா 10ஆம் நூற்றாண்டு ஆரம்பமாக இருக்கலாம். தவை, மூத்தோள், மூத்த தேவி, ஒருத்தரை திட்டுறதுக்கு நம்ம சொல்லுவோமே மூதேவி, அது இவங்க தான். லட்சுமியோட அக்கான்னு சொல்லுவாங்க. மூத்த தேவி, மூத்தோள், தவை. கல்வெட்டில் மாவு பூசியாச்சு. இப்போ நம்ம அந்த கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கல்வெட்டு 1ஆம் ஆதித்த சோழன் காலத்தியதாக இருக்கலாம். அவருடைய கல்வெட்டு தான் இது. கிபி 9ஆம் நூற்றாண்டு. இதை பாருங்கள், இதுதான் தொடக்கம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜகேசரி பன்மர்க்கு பன்மர்க்கு யாண்டு யா இண்டு யாண்டு 23வது ஆமூர் கோட்டத்து குமிழி நாட்டு காயாற்று காயாற்று. இது பாருங்கள், அப்போவே அந்த பேரில் இருந்திருக்கு. காயாறுலையே கிபி 9ஆம் நூற்றாண்டுலேயே காயாறுன்ற பேரில் இருந்திருக்கு. 1100 வருஷத்துக்கு முன்னாடி அதே பேரில் தான் இருந்திருக்கு. சபையோம் சோழ நாட்டு தென்கரை நரையூர் நரையூர் நாட்டு வண்டாளஞ்சேரி நரையூர் நாட்டு வண்டாளஞ்சேரி வண்டாள சேரி உடையன் வண்டாள சேரி உடையன் காளி வண்டாளச்சேரி உடையன் காளி சேனன் காளிசேனன் எங்களூர், அதாவது வண்டாளஞ்சேரி ஊரை சேர்ந்த காளிசேனன் அப்படிங்கிறவர். அந்த வண்டாளஞ்சேரியை சேர்ந்தவர் இந்த கோயிலில் நின்றார்லின்னு கூத்தப்பெருமான் அடிகளுக்கு, கூத்தப்பெருமான் அடிகள்ங்கிறது நடராஜர், நின்றார்லின்னு கூத்தப்பெருமான் அடிகளுக்கு, நடராஜருக்கு திருவமிர்தக்கு பூஜை செய்யறதுக்கு, சாப்பாடு செஞ்சு பூஜை செய்யறதுக்கும், பகலில் ஒரு நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்கும் இவர் விலைக்கு வாங்கி கொடுத்த பூமி அப்படின்னு தகவல் சொல்லுது. நடராஜ பெருமானுக்கு விளக்கரிக்கவும்
திருவம்பருது சாப்பாடு செஞ்சு படைக்கிறதுக்கும் இவர் நிலம் தானம் கொடுத்த தகவல் தான் இந்த கல்வெட்டு சொல்லுது. அடுத்து நம்ம ரெண்டாவது தூணில் இருக்கிற கல்வெட்டை பார்க்க போகிறோம். இது ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு மூன்றாவது மூன்றாவது செங்காட்டு கோட்டத்து. இது வரைக்கும் தான் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது, அதுக்கப்புறம் எழுத்து கொஞ்சம் பிடிபடலை. இது பரகேசரின்னு சொல்லப்படுற ஒரு சோழ மன்னன், இவரோட மூணாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது. இதுவும் இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்த தகவலாக தான் இருக்கணும். பரகேசரி இது முதலாம் பராந்தக சோழனாக இருக்கலாம், அல்லது உத்தம சோழன், அல்லது ஆதித்த கரிகாலன், இந்த மூணு பேரில் யாராவது ஒத்தராக இருக்கலாம். ஆனால் இந்த கல்வெட்டோட காலம் பத்தாம் நூற்றாண்டு. பத்தாம் நூற்றாண்டில் சொன்ன இந்த மூணு பேர்த்தோட யாராவது ஒருத்தரோட கல்வெட்டாக இருக்கலாம். அடுத்த கல்வெட்டை பார்க்கலாம். இதை பாருங்கள், மூணாவது தூணில் இருக்கிற கல்வெட்டு முதலாம் ராஜராஜர் கல்வெட்டு. இதை படிக்கலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரு மகள் போல பெரு பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை. இது மன்னரோட மெய்கீர்த்தி சொல்லுது. மெய்கீர்த்தி ஆரம்பிக்கிறது இவரோட காலத்திலிருந்து தான். மெய்கீர்த்தி சொல்லிட்ட பிறகு தான் மன்னரோட பேர் வரும். அதில் பாருங்கள், ராஜ 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 தேவ கேசரி ராஜராஜ ராஜகேசரி பன்மர்க்கு யாண்டு பதினஞ்சாவது ஆமூர் கோட்டத்து குமுளி நாட்டு குமுளி நாட்டு காயாற்று சபோயம் இவ்வூர் வெள்ளாளன் சென்னில வெள்ளாளன் சென்னிலத்து இது முதலாம் ராஜராஜர் அவரோட பதினஞ்சாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது. அவர் அவர் கிபி 985 அரியணை ஏறினார். அதிலேருந்து ஒரு 15 வருஷம் கணக்கு வச்சோம்னா சரியாக கிபி ஆயிரமாவது வருஷத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இது. கல்வெட்டோட தகவல் என்னென்னா, எம்மூர் ஆடேரி தேவருக்கு. ஆடேரி தேவருங்கிறது தான் இந்த கோயிலோட இறைவனோட பேர். ஆடேரி தேவருக்கு திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு அசந்தராதித்தவரை அதாவது எப்படி சொல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடேரி தேவருக்கு திருநந்தா விளக்கு ஒன்று எரிக்கிறதுக்கு நிலந்தானம் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் இதில் சொல்லியிருக்காங்க. இது நாலாவது தூணில் உள்ள கல்வெட்டு. இது முதல் வார்த்தையே வீரபாண்டியன் அப்படிங்கிறது வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தான் கல்வெட்டே ஆரம்பமாகுது. இது எழுத்துலாம் செதஞ்சிருக்கிறதுனால இன்னாருடைய கல்வெட்டுன்னு உறுதியாக தெரிஞ்சிக்க முடியல. இதில் உருப்படியாக பார்த்தோம்னா இந்த மூணு தூணில் உள்ள கல்வெட்டு, அதில் முதல் கல்வெட்டும் இந்த கல்வெட்டும் தான் இன்னும் உருப்படியாக இருக்குது. அதெல்லாம் மன்னர் பேர் தான், மன்னர் யாருன்னு ஓரளவுக்கு தெரியுதே தவிர என்ன தகவல்னு முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. இதை தான் இந்த குமுளி ஊரோட பண்ணிக்கணும். இதாங்க காயார் பகுதியோட வரலாறு. இது மாதிரியான வரலாற்று தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம ஊரின் வரலாறு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோழ மன்னர் காலத்தில் சிறப்போடு இருந்த கோயில் இன்றைக்கி ஒரு கால பூஜையோடு மட்டுமே நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமைக்கு இருக்கிறது ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சாலும் இன்னும் இது சிறப்பாக இருந்திருக்கணும். ஆனாலும் கால மாற்றத்தால் எல்லாமே மாறிப்போச்சு.
தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சு வாங்க. நன்றி.